baby. Subscribe பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓம் குமரதாச குருப்பியோய நமக. நேயர்களே, இன்றைய நாள் சிறப்பாக அமைய சாமிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, இன்று மாசப்பிறப்பு நாள், பங்குனி மாதம் 1ஆம் நாள், 14/3/2021, ஞாயிற்றுக்கிழமை, திதி அமாவாசை திதி, யோகம் சுபயோகம், கரணம் பவம். இன்றைய நட்சத்திரம் உத்தட்டாதி. இன்றைய சந்திராசமம் மகம். நேயர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை மாலை 3:00 முதல் 4:30 வரை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய ராசி பலனில் மேசராசிக்கான பலன்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்தினருடன் இன்றைக்கு சுப நிகழ்ச்சிகளில், மங்களகரமான நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோடு சேர்ந்து இன்றைக்கி நீங்கள் பங்கு பெறக்கூடிய யோகமும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைக்கி சேர்ந்து அமைஞ்சிருக்கு. அரசு தொடர்பான பணிகள் உங்களுக்கு ஆதாயத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறது. ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி. சொத்து வாங்குறது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு யோகமான நாள்னே சொல்லலாம். சொத்து வாங்குவது விற்பது இது ரெண்டுக்குமே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் இழுபறியாக இருந்து வந்த பல பணிகள் சட்டுன்னு இன்றைக்கி அற்புதமாக உங்களுக்கு சாதகமாக நிகழக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கி அமைஞ்சிருந்திருக்கு. வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள், பழைய சரக்கு, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி வியாபாரிகள் எல்லோருமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது எல்லாம் மாறி, இன்றைய தினத்தில் பழைய சரக்குகள் எல்லாம் சட்டுன்னு விற்று போகக்கூடிய ஒரு நல்ல யோகமும் இன்றைக்கி கைகூடி வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சு திறமையால், வாக்கு வன்மையால் இன்றைக்கு பல நல்ல காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த மேசராசி அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு இன்றைக்கு ஆதாயம் உண்டாகும் ஒரு நல்ல நாளாக இருக்குது. அது மாதிரி பரணியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இழுபறிகளாக இருந்த பல காரியங்கள் இன்றைக்கு அகன்று சுபமான நல்ல நாளாக இன்றைக்கு மாறுவதற்கு யோகமாக இன்றைக்கு இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மிக 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 அனுகூலமான சுப நன்னாளாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா, விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில், தொழிலில் எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி கையெழுத்தாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குது. இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை வியாபாரத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைக்கு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் கௌரவமான பொறுப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அப்புறம் சகோதரர்கள் வழியில் ஏற்கனவே உங்களுடைய சொத்துக்கள், கொடுக்கல் வாங்கல் இது சம்பந்தமாக இருந்த எல்லா விஷயங்களுமே இன்றைக்கு சகோதரர்கள் விஷயத்தில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான நாளாகவும் இன்றைக்கி அமைந்திருக்கிறது. பயணங்களின் மூலம் மனதில் பல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். எல்லாமே நல்ல விதமான மாற்றங்களாகவே அது இருக்கும். புதுவிதமான ஆராய்ச்சி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோன்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் ஒரு நல்ல அருமையான நாள் என்று சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா கிழக்கு திசை இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7.
அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இதுபோக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு காரிய சித்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இது அமைந்திருக்கிறது. மிருகசீரிடன் நட்சத்திரத்தில் மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு நல்ல இனிய நாளாக அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனிய பொன்னாளாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் வேலை பார்க்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவு கைவரப்பெறும். இன்றைக்கு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவளித்து உங்கள் தொழிலில் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. பொதுக்கூட்ட மேடைகளில் பேசக்கூடிய அன்பர்கள் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு பேச வேண்டிய ஒரு நாளாகவும் இது அமைந்திருக்கிறது. மனதில் தேவையற்ற குழப்பங்களால் சோர்வு அடையக்கூடிய நாளாகவும் இது இருக்கிறது. ஆனால் திடீர்னு வரக்கூடிய யோகங்கள், எதிர்பாராத செயல்கள் இது எல்லாம் நடக்கும் இன்றைக்கு உங்களுக்கு. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள், விரிசல்கள் இருந்தது எல்லாமே மாறி இன்றைக்கு ஒரு இணக்கமான ஒரு குடும்ப உறவுகளை பேணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைக்கு நாள் அமைந்திருக்கிறது. அன்பிக்கினிய மிதுனராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிவப்பு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இது இருக்கிறது. புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உறவு மேம்படும் ஒரு இனிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு இனிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான முயற்சிகளின் மூலம் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக மாணவர்களுக்கு அமைந்திருக்கிறது. வெளிவட்டாரங்களில் மரியாதை உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைந்திருக்கு. நண்பர்களோடு கேளிக்கை களியாட்டங்களில் ஈடுபட்டு மன மகிழ்வு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. புதிய நபர்களால் தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழலும் அமைந்திருக்கிறது. புதிய நபர்கள் மூலமாக தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும் நல்ல நாளாகவும் இது அமைந்திருக்கிறது. உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய திறமையும் உங்களுடைய தனி கவனமும் மற்ற அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இது அமைந்திருக்கிறது. முக்கியமாக நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த சில காரியங்கள் இன்றைக்கு உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதன்படி கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்றைய நாள். இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். புனர்பூசத்தில் பிறந்த அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு நன்மையான நாள். பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மன மகிழ்வான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய தனித்திறமைகள் புலப்பட்டு உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் இனிய நாளாகவும் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், ஆனால் இன்றைக்கு அது நீங்கிடும், பயப்பட வேண்டியதில்லை. கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இன்றைக்கி, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு அமையும். அது மட்டும் இல்லை, மனதில் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம், குழப்பம், ஒரு சஞ்சலம் தோன்றும், ஆனால் இன்றைய பொழுதிலேயே அது மறையக்கூடிய ஒரு யோகமும் இன்றைக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் விமர்சனம் செய்யும் அளவுக்கு இன்றைக்கு அமையக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு வராமல் பக்குவமாக அனுசரணையாக பேசி உங்களுடைய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கோபம் வரும், திடீர்னு கோபம் வரும், அதனால் அந்த கோபமான பேச்சுக்களை தவிர்க்கிறது உங்களுக்கு இன்றைக்கு நல்லது. அப்புறம் வழக்கு தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு இன்றைக்கி இழுபறியான சூழல் அமையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய வழக்கு இந்த மாதிரி வியாஜியங்கள் எல்லாம் கொஞ்சம் இழுபறியான சூழல் இன்றைக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அது மட்டும் இல்லை, மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய நாளாக இது அமைந்திருக்கிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறியான நாள்,
மொத்தத்தில் இது ஒரு உங்களுக்கு மத்தியமமான நாளாக அமைந்திருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பொது பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வர்த்தகம் தொழில் சம்பந்தமான முடிவு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்குது. திடீர் திடீர்னு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யோசனை தோன்றி தொழிலில் அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக கவனமோடு இந்த தொழில் துறைகளில் நீங்கள் செயல்பட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள், சுப செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைந்திருக்கிறது. நண்பர்களின் மூலம் பொருளாதார மேன்மைக்கான உதவிகள் இன்றைக்கு கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கோ மற்ற எந்த விஷயங்களுக்காகவும் பொருளாதாரத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ஆனால் முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் வந்து வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனங்களில் போகக்கூடிய, டூ வீலரில் போகக்கூடிய நண்பர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்க. ரொம்ப எச்சரிக்கையோடு வாகனங்களில் பயணம் செய்வது இன்றைக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். இது எல்லா ராசிக்கும் பொருந்தும் என்றாலும் கூட இன்றைக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அஸ்தத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மேன்மை உண்டாகும் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நிதானமான போக்கை இன்று கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு பிள்ளைகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள்லாம் இன்றைக்கு கிடைக்க போகுது. அப்புறம் தாய் வழி உறவுகளால் மகிழ்ச்சியான ஒரு சூழல் அமையும். தாய் வழி உறவுகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்கனவே நீங்கள் திட்டமிட்டிருந்தாலோ அல்லது செய்து கொண்டிருந்தாலோ பல நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு, லாபகரமான செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. நிறைய பேர் போட்டியில் ஈடுபட்டு பரிசுகளை வாங்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாள் கூட அதை சொல்லலாம். போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை வாங்கக்கூடிய ஒரு நல்ல வெற்றிகரமான நாளாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தாய்மாமன் உறவு இன்றைக்கு உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய ஒரு சூழல் அமையும். தாய்மாமனுடைய ஆதரவு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது. உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது. திடீர்னு ஒரு யோகம் வரும், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், அல்லது யாரோ நண்பர்கள் வருவாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கு தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு லாபகரமான நாள்னு கூட சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு இனிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் நிறம். உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைந்திருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பரிசுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தன உறவுகள், பண உறவுகள் இவை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இனிய லாபகரமான நாளாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு திறமைகளின் மூலமாக லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய திறமைகளின் மூலமாக இன்றைக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு காணப்படுது. மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். உங்களுக்கு மனச்சோர்வுகள்லாம் நீங்கி ஒரு தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இது அமைந்திருக்கிறது. உங்களுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப நபர்கள், உறவுகள் இவர்கள் மூலமாக ஆதாயமான செய்திகள், அனுகூலமான சூழல் ஏற்பட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அப்புறம் நீங்கள் புதிய செயல் திட்டங்களை இன்றைக்கி உருவாக்குவீங்க. புதிய செயல் திட்டங்களை உருவாக்கி தர்க்க விவாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தர்க்க விவாதங்கள்னு சொல்கிற போது வழக்கறிஞர் தொழில், ஆசிரியர்கள் தொழில், மேடை பேச்சாளர்கள் இவங்க எல்லாருமே இன்றைக்கு ஒரு அனுகூலமான சாதகமான சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. சங்கீத பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கு முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் போட்டி பொறாமை எல்லாம் இருந்த சூழலெல்லாம் மாறி உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்ல வெற்றியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9.
அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும் நாளாக அமைந்திருக்கிறது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் இன்றைக்கு உங்கள் காதுகளில் வந்து சேரும் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு போட்டிகளை சமாளித்து அதில் வெற்றி வாங்கி சூடக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாள் என்று கூட சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமைந்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நாள் கனவை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகும். நீங்கள் நீண்ட நாள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வீங்க. அது வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தாய் வழி உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைக்கு உண்டாகும். விருந்துகளில் பங்கேற்று மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கு அமைந்திருக்கு. புதுவிதமான எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றி அது வெற்றியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்றைக்கு உயர்வு மேன்மை லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு வந்து சேரும். பேங்க்லேயோ நண்பர்கள் மூலமாகவோ நீங்கள் ஒரு கடனை எதிர்பார்த்து காத்திருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு அந்த கடன் உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல யோகமான நாளாக அமைந்திருக்கிறது. ஆனால் புதியவர்களின் வருகையினால் சுப விரய செலவுகள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை இன்றைக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கு கைகூடி இருக்கிறது. ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கீர்த்தி உண்டாகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. உத்திராடத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப விரயங்கள் இன்றைக்கு ஏற்படும் சூழல் காணப்படுகிறது. மகர ராசி அன்பர்களே, மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு சகோதரர்களால், உடன் பிறந்த சகோதரர்களால் அனுகூலமான ஒரு பலன்கள் உண்டாகும் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கூட பிறந்த சகோதரர்கள் இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமான பல காரியங்களை நிகழ்த்தி காட்டவும் ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. மனதில் இருந்து வந்த கவலையெல்லாம் நீங்குது. இன்றைக்கி உங்களுக்கு மனசில் இதுவரை இருந்த ஒரு அடிப்படையான கவலையெல்லாம் நீங்கி இன்றைக்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு புத்துணர்வு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இனிய நாளாக அமைந்திருக்கிறது. வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களை நம்பி வந்து உங்களுடைய உயரதிகாரிகள் பொறுப்புகளை தைரியமாக கொடுப்பாங்க. நீங்களும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. புதிய செயல் திட்டங்கள் அமைத்து அதற்கான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு இன்றைக்கு மேம்பட்டு உங்களுடைய அந்யோன்யம் அதிகரித்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கணவன் மனைவிக்கிடையே உருவாகும் ஒரு இனிமையான நாளாக அமைந்திருக்கிறது. ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாளிலே மிக மிக முக்கியமானது. தேவையில்லாத விவாதங்களிலேயே வாக்குவாதங்களில் ஈடுபட்டு உங்களுடைய நேரத்தையும் எனர்ஜியை வீணாக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமையும். உங்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாள். எனவே நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க முடியும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. கும்பராசி அன்பர்களே, கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல இனிய நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களால் கீர்த்தி வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு காணப்படுது. நீண்ட நாள் நீங்கள் பார்க்காமல் இருந்த நண்பர்களை இன்றைக்கு நீங்கள் கண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருக்கு. பொன் பொருள் சேர்க்கை இன்றைய தினத்திலே சேருவதற்கான ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கிறது. பொன் பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மற்றவர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை வைக்கிறாங்க இல்லையா, அது இன்றைக்கு அதிகரிக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய வாத திறமையினால் அனைவரையும் நீங்கள் கவருவீங்க. உங்களுடைய வாத திறமையின் மூலமாக நண்பர்கள் உறவினர்கள் பொது இடங்களில் உங்களுடைய செல்வாக்கு இன்றைக்கு உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் மெரும் நிறம், மெரும் கலர். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சதயத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொருள் சேர்க்கை இன்றைக்கு உண்டாகுது. ஊரட்டாதியில் பிறந்த அன்பர்களுக்கு
நம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு நம்பிக்கை மிகுந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. மீனராசி அன்பர்களே, மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு கலை இலக்கியம் போன்ற விஷயங்களை தொழிலாக வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்தவாறு பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கலை மற்றும் இலக்கியம் இது போன்ற தொழில் இருக்கவங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இது அமைந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் கோபத்தை விடணும், கோபத்தை விட்டுட்டு எல்லோரிடத்திலும் அன்பாக சகஜமாக பழகக்கூடிய ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது. வெளிவட்டார தொடர்புகளால் உங்களுக்கு இன்றைக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள்னே சொல்லலாம். புதிய சிந்தனை உங்களுக்கு பிறக்குது, அந்த சிந்தனையில் ஆர்வம் ஏற்பட்டு பல புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது. ஆனால் எதிர்பாராத அலைச்சலும் செலவும் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது. தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரித்து குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். பூரட்டாதியில் பிறந்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. உத்திரட்டாதியில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆர்வம் உண்டாகும், புதிய முயற்சிகளை செய்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகியிருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு அந்யோன்யம் அதிகரித்து குடும்ப உறவுகள் மேம்பட்டு மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு சந்திரனை வழிபடுவது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உபநயனம் செய்வதற்கு இன்றைக்கு மிக சிறந்த நாளாக அமைந்திருக்கிறது. அபிஷேகம் செய்வதற்கு இன்றைக்கு மிக சிறந்த நாள். நந்தவனம் அமைப்பதற்கு, தோட்டம் இதெல்லாம் செய்வதற்கு இன்றைக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ஓவியம் வரைவதற்கு, பயிற்சி எடுப்பதற்கு இன்றைக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. 12 ராசி அன்பர்களுக்குமே இன்றைக்கு குலதெய்வ வழிபாடு மிகச்சிறந்த நன்மை தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சியான இனிமையான ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.